மாரத்தான் போட்டியில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக சார்பில் கருணாநிதி நினைவு பன்னாட்டு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திலிருந்து மாரத்தான் போட்டி காலை 4 மணிக்கு தொடங்கியது. அமைச்சர்கள் கே என் நேரு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சுமார் 73,000 பேர் பங்கேற்ற இந்த மாரத்தான் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி காலை 8 மணி அளவில் நிறைவடைந்தது. மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் தொடங்கிய மாரத்தான் தீவுத்திடல் மைதானத்தில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் மாரத்தானில் பங்கேற்ற 1063 திருநங்கை திருநம்பிகளுக்கு தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. அதேபோல் மாரத்தானுக்கு பெறப்பட்ட பதிவு கட்டணம் 13 கோடி ரூபாய் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 73,206 பேர் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டி கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளது. செயல்படுவதில் ஒரு மாரத்தான் அமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மாஸ் அவர்கள். நான் மட்டுமல்ல, எல்லாராலும் அவரை மாசு என்று அழைப்பதை விட மாரத்தான் சுப்பிரமணியம் என்றுதான் அதிகம் இப்போது அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆட்ட நாயகனை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் ஓட்ட நாயகன். இவர் இந்த ஆண்டுக்கான மாரத்தானில் 3,42,00,000 ரூபாய் வசூலாகி இருக்கு. அதையும் நம்முடைய மாசவர்கள் என்னிடத்தில் வழங்கியிருக்கிறார். அதை எதற்கு பயன்பட போகிறது என்பதை அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு புற்றுநோய், அதாவது கேன்சர், அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு தேவையான கட்டடம் ஒன்று கட்ட இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் தொடங்கும் போது தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து பெருமைகளையும் அவர் பார்த்து விட்டார். எனவே இந்த விழா மக்களுக்கு பயன்படக்கூடிய விழாவாக நடத்தப்பட வேண்டும் என்று நான் மாசுவிடத்தில் எடுத்துச் சொல்லியிருந்தேன். அப்படியான பயனுள்ள விழாவாக இது அமைந்திருப்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.